ஹாய் ஹலோ வியூர்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிளேரி பிக்ஷன் ஒன்றுமே இல்லாத வெற்றிடத்தில் ஒரு பருப்பொருள் உருவாகி அந்த பருப்பொருள் பல்கிப் பெருகி ஒன்றிணைந்து சுமார் பதிமூன்று புள்ளி ஏழு பில்லியன் வருடங்களுக்கு முன்பு ஒரு பெருவெடிப்பு நிகழ்ந்தது அந்த பெருவெடிப்பினால் தூக்கி எறியப்பட்ட துகள்களில் இருந்து உருவானதான் பல பெரண்டங்களும் வெண்மீன்களும் மற்றும் கிரகங்களும் ஆகும் பல லட்சம் கோடிகளுக்கும் மேற்பட்ட நட்சத்திரங்களில் ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம்தான் சூரியன் ஏனென்றால் நமது சூரிய தான் உயிர்கள் உள்ளன இந்த சூரிய குடும்பத்தின் மிக முக்கிய ஒன்றுதான் நமது சூரியன் என்னதான் சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் விண்கற்கள் குறுங்கோள்கள் போன்ற பல பொருட்கள் இருந்தாலும் சூரிய குடும்பத்தின் நிறையில் தொன்னூற்றொன்பது புள்ளி எட்டு சதவீதம் நிறை நமது சூரியனுடையதுதான் இந்த சூரியன் நமது பூமியின் விட்டதைப் போல நூற்று ஒன்பது மடங்கு பெரியது அதாவது இதன் விட்டம் ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது மில்லியன் கிலோமீட்டர்கள் ஆகும் இதன் விட மூன்று லட்சத்து முப்பத்தி மூன்று மடங்கு அதிகமானதாகும் கதிரவு நிறையில் மூன்றில் ஒரு பங்கு எழுபத்தி மூன்று சதவீதம் ஐட்டசனம் வீதமுள்ள பங்கில் பெருமளவு இருபத்தைந்து சதவீதம் எலியமும் உள்ளன அவற்றுடன் சிறிய அளவில் ஆக்சிஜன் கரிமம் இரும்பு மற்றும் நியான் உள்ளிட்ட கனமான தனிமங்களும் உள்ளன நிறமாலை வகைப்பாட்டின் அடிப்படையில் சூரியன் என்பது ஒரு வகை முதன்மை வரிசை விண்மீன் ஆகும் எனவே இது என்றும் அழைக்கப்படுகிறது ஆனால் அதன் ஒளி மஞ்சளைவிட வெள்ளை நிறத்திற்கே நெருக்கமானதாகும் சுமார் நான்கு புள்ளி ஐந்து ஆறு எட்டு பில்லியன் முன்பு ஒரு மிகப்பெரிய மூலக்கூறு மேகத்தின் ஒரு பகுதியின் உள்ளே பருப்பொருளின் ஈர்ப்பு விசைச் சுருக்கத்தில் இருந்து ஒரு பருப்பொருள் உருவானது அதன் பெரும்பகுதி மையப்பகுதியில் ஒன்று சேர்ந்து கதிரவனாக உருவெடுத்தது ஆயிரக்கணக்கான விண்மீன்களின் வாழ்க்கைச் சுழற்சி ஆய்வாளர்கள் ஆய்ந்ததில் சூரியன் தனது நடுவயதை அடைந்துவிட்டதைக் கண்டறிந்துள்ளனர் இந்நிலையில் கதிரவனில் உள்ள ஐடசன் அணுக்கள் அணுக்கரு புணர்வு விளைவினால் எலியம் அணுக்களாக மாற்றப்படுகின்றன ஒவ்வொரு வினாடியும் சுமார் நான்கு மில்லியன் டன் எரிபொருள் ஆற்றலாக மாற்றப்படுகின்றது அளவில் பெரிய விண்மீன்கள் தம் பரிணாம வளர்ச்சியின் முடிவில் அவற்றில் உள்ள எரிபொருள் எரிந்து தீர்ந்தபின் தம் ஈர்ப்பு விசையில் மாற்றம் ஏற்படுவதனால் நியூட்ரான் விண்மீனாகவோ அல்லது கருங்குழியாகவோ மாறுகின்றன ரெட் ஜீன்தாயக சூரியன் மாற்றம் பெறும்போது அதன் ஆரம் தற்போதைய ஆரத்தை விட சுமார் இருநூற்று ஐம்பது மடங்கு பெரியதாக விரிவடையும் அப்படி விரிவடையும் போது புதன் வெள்ளி மற்றும் புவியின் சுற்றுவட்ட பாதை வரை முழுவதுமாக சூரியனுக்குள் இழுத்துவிடும் ரெட் ஜீனடலையினைத் தொடர்ந்து கதிரவனின் வெளி அடுக்குகள் வீசி எறியப்படும் அவைக்கோள் விண்மீன் படலத்தை அதாவது பிலனட்டரி நெபுலா உருவாக்கக்கூடும் மீதம் இருக்கும் கோள் மெதுவாக குளிர்ந்து வெண்குருமீனாக அதாவது ஒயிட்டுவார்ப்பாக சுமாரும் சூரியக் குடும்பம் ஒருமுறை பால் சுற்றி வர சுமார் இருநூற்று இருபத்தைந்து முதல் இருநூற்று ஐம்பது மில்லியன் வருடங்கள் ஆகலாம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது இக்காலம் ஒரு பால்வழி ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது இதன் மூலம் சூரியன் தன் தோன்றியதில் இருந்து தோராயமாக இருபது முதல் இருபத்தைந்து முறை பால் சுற்றி வந்துள்ளது என்பதை அறியலாம் பால்வழி மையத்தில் இருந்து நோக்கினால் கதிரவனின் சுழற்சி வேகம் தோராயமாக ஒரு வினாடிக்கு இருநூற்று ஐம்பத்தொன்று கிலோமீட்டர் ஆகும் இந்த வேகத்தில் சூரிய குடும்பம் ஒன்று ஒளியாண்டு தொலைவு வரை பயணிக்க ஆயிரத்து நூற்று தொன்னூறு ஆண்டுகள் ஆகும் சூரியனில் இருந்து நம் பூமி இருக்கும் தொலைவனது ஒரு அஸ்ட்ரோனமிகள் யூனிட் என்று அழைக்கப்படும் ஒரு அஸ்ட்ரோனமிகள் யூனிட் என்பது நூற்று ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர்கள் ஆகும் சரியாக சொல்லப்போனால் நூற்று நாற்பத்தொன்பது புள்ளி ஐந்து ஒன்பது ஏழு எட்டு ஏழு பூஜ்யம் ஏழு பூஜ்யம் பூஜ்யம் மில்லியன் கிலோமீட்டர் ஆகும் சூரிய ஒளியானது சூரியனிலிருந்து பூமியை வந்தடைய சுமார் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது நிமிடங்கள் ஆகும் இந்த காணொளியில் கூறிய செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க பிடிக்கலினா உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கிளாரி ஃபிக்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி